சொன்னாலே எங்களுடைய இந்த தமிழ்நாட்டில இருந்து வந்து அத்துமீறி மீன் பிடிக்கும் இந்த மீனவர்களால் எங்களுடைய வடமாநிலத்தில் இருந்து மீனவர்கள் முன் கொடுக்கும் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காணலாம். ஆனால் அமைச்சர் அதுக்கு எந்த அக்கறையும் இல்லாதவில்லை என்றார். இரண்டாவது கிழக்கு மாநிலத்திலும் சரி வட மாநிலத்திலும் சரி சட்டவிரோதமான மீன்பிடி அதிகரித்திருக்கிறது. நான் திருவண்ணாமலையிலே எங்களுடைய சில இடங்களுக்கு சென்ற நேரத்தில் சொல்லியிருந்தார்கள், டைனமைட் பயன்படுத்துகிறார்கள் கடலுக்கு, டைனமைட்டை போட்டு அந்த வடியை வடித்து மீனை இருக்கிற எல்லா எல்லா சைஸ்லையும் சின்ன மீன் பெரிய மீன் எல்லா வகையான மீனை டைனமைட் போட்டு வடித்து அதை எடுத்துருக்கார்கள். எதிர்வரும் சந்ததியினருக்கு எதிர்வரும் வேற 20-30 வருஷத்துல மீனவர்களுக்கு மீனே இருக்காத ஒரு சூழல் வரப்போகுது. சரி, டைனமைட் மட்டும் என்று பார்த்தால் டோர்ச் லைட் அடிக்கிறார்கள், பவரான டோர்ச் லைட்டை கடலுக்குள்ளே கொண்டு வச்சு அந்த டோர்ச் லைட் மீனெல்லாம் கொண்டு வந்தால் அந்த ஆனால் இவர்களுக்கும் இந்த ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களும் தொடர்பு இருக்காங்க சந்தேகம் வருகிறது. என்றால் இந்த இதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்க என்றால் இதுக்கும் பின்னாலே இந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க சந்தேகம் வருகிறது. சரி, கௌரவ அமைச்சர் நாகஸ்தவரந்த அவர்கள் ஒரு சட்டத்தை கொடுத்திருந்தார், சுருக்கு வலை பயன்படுத்தலாம், 6 கிலோமீட்டருக்கு தள்ளி. ஆனால் இன்று சுருக்கு வலை என்றது என்னுடைய கிழக்கு மாநிலத்திலே ஒரு 200 மீட்டர் தள்ளி 0.5 inch கண் வைத்த வலையை வைத்து இந்த மீன் பிடிக்கிறார்கள். மீனவர்களை முழுமையாக அறிந்து போய்கொண்டிருக்கின்றது. கரவணி தொழிலில் ஈடுபடுறவங்க மீனே இல்லை. அதே இருந்து பார்த்தீங்கன்னா தென் மாகாணத்தில இருந்து இலங்கையில பல பிரதேசங்கள்ல இருந்து பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய மாவட்டங்களில் வந்து மீன்பிடி வியாபாரத்தை ஈடுபடுறாங்க. நாங்கள் மட்டக்களப்பிலே இருந்து ஹம்பாந்துறைக்கு போய் மீன் பிடிக்க விடுவாங்க, நாங்கள் திருவண்ணாமலையில இருந்து மாத்திரையில போய் மீன் பிடிக்க விடுவாங்க. புதிதாக சட்டங்களை கொண்டு இந்த பிரதேசங்களிலிருந்து பிரதேசம் விட்டு போய் மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வழங்குறதுக்கான முயற்சி நடந்து கொண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் எங்களுடைய மீனவர்கள் சொல்றாரு, வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து எங்களுடைய வளங்கள் எல்லாத்தையும் அள்ளி போட்டு போனால் நாங்கள் என்ன செய்யறது என்று கேட்கிறார். இதான் இன்றைக்கு எங்களுடைய மாவட்டம் மட்டுமில்லை வடக்கு கிழக்கு இருக்கும் அனைத்து மாவட்டங்களையும் இருக்கும் மீனவர்களின் நிலை இதுதான். சரி, நன்னீர் மீன் வருவோம் ராயல் பண்ணை செய்கிறார்கள், மீன் வள குதுக்கம் என்றார். வாகன பிரதேசத்தை அண்மையிலே கூட தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு காணிகள் வழங்குவதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. மாவட்ட அமைச்சர்களுக்கு கூட்டத்திலே பற்றி பேசுவது முயற்சித்தால் இல்லை இது அடுத்த கூட்டத்திலே பேசலாம் என்று சொல்றார். மீன்பிடி என்று சொன்னால் இருக்கிற ஆறுகளை மறித்து தன்னுடைய கட்சியினுடைய ஆதரவாளர்களுக்கு மீன் பிடிக்க விடுறார். மட்டக்களப்பிலே உப்போடை பிரதேசத்தை கூட நாங்கள் இவ்வாறானவர்களிடத்தை போய் பார்த்துருந்தோம், ஆத்தை மறித்து மீன் வளர்க்கிறார்கள். 5 பேர் 10 பேர் தான் செய்கிறார்கள். அவர்கள் ஒரு அரசியல் பின்னணி ஒரு கட்சியினுடைய பின்னணியில செய்கிறார்கள். இதான் இன்றைய மீனவருடைய நிலை. இன்று வடக்கு கிழக்கிலே தொழிலாளர் என்று சொன்னால் விவசாயிகளை அழித்து விட்டார்கள், மீனவர்களை அழித்து விட்டார்கள். அடுத்தது கால்நடை. மயிலத்தவடு மாதவிடை மேய்ச்சிதலை மட்டுமல்ல இன்று எங்களுடைய மாவட்டத்தில் பல இடங்களிலே மேய்ச்சிதல் இருக்கின்றது. மன்னிக்கவன் எங்களுடைய மாகாணத்தில் எங்களுடைய திருவண்ணாமலை எடுத்தேன் சொன்னால் வெறுகளிலே மாவிலாறு மேய்ச்சிதரை, தம்பராமத்தை கடவானை மேய்ச்சிதரை, அம்பாறை வட்டவான மேய்ச்சிதரை, மட்டக்களப்பிலே கார்மலையினுடைய மேய்ச்சிதரை, மட்டக்களப்பிலே மயிலத்தமிழினுடைய மேய்ச்சிதரை, மட்டக்களப்பிலே கிரிதமானுடைய மேய்ச்சிதரை, மட்டக்களப்பிலே திருவிழான குளத்திலே மாடு மேயிற பிரதேசம், இது அனைத்தும் அரசாங்கத்திலே திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை அதிகரிக்கிற செயல்பாட்டால் இன்று இந்த மாவட்டத்திலே இந்த மாகாணத்திலே மேய்ச்சிதரை இல்லாத நிலையிலே கால்நடைகள் முழுமையாக கால்நடை அந்த கால்நடை தொழிலை நம்பி முழுமையாக அழித்து போறார்கள். இன்றொரு கட்சிய மேதிரணிகள் நடக்குது என்று நான் பார்த்திருந்தேன். எங்களுடைய மாவட்டத்தை எங்களுடைய தமிழரசு கட்சியை பொறுத்தளவிலே இங்கே வருகை தந்தவர்கள் கொடுத்தது ஒரு வடையும் வாழைப்பழம் ஒரு தண்ணி போட்டு, ஒரு வடையும் ஒரு வாழைப்பழம் ஒரு தண்ணி போட்டு தான் கொடுத்தனாங்க. அதுவும் எங்களுடைய கட்சியில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து கொடுத்தனாங்க. இன்றொரு மேதிரணிகள் நடக்குது மட்டக்களப்பிலே இன்னொரு இடத்துல மோட்டர் பைக் கொண்டு கொண்டு வந்தால் 1500 ரூபாய் மோட்டர் பைக் முழுமையாக பெட்ரோல் அடிச்சு கொடுப்பார்கள். மதியத்துக்கு சாப்பாடுக்கு பிரியாணி, இரவு குடிக்கிறதுக்கு என்ன கொடுத்திருப்பாங்க என்னன்னு தெரியாது, காப்பூத்துல அரைப்பூத்துல புளி பூத்துலான்னு தெரியாது, இரவு குடிக்கிறதுக்கு சாதாரண கொடுக்குறாங்க. ஆனா இந்த இந்த கூட்டத்துக்கு இங்கே வருகை தந்த இவருக்குமே 1 ரூபா காசு நாங்கள் கொடுக்கவில்லை, அவர்கள் தான் காசு கொடுக்குறாங்க. எங்களுக்கு எங்களுடைய கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மேதின கூட்டத்திலே
இன்று எங்களுடைய 1000 கிட்டத்தட்ட 1000க்கு மேலதிகமா வந்து எவருக்குமே ஒரு ரூபாய் செலவழிக்காமல் தான் எங்களுடைய கட்சியில் இந்த அளவு மக்கள் திரண்டு வந்தார்கள். எங்களுடைய கூட்டங்களிலே இந்த அளவு மக்கள் ஒரு ரூபாய் செலவழிக்காமல் இந்த அளவு மக்களுடைய வருகை இருக்கின்றால் நாங்களும் செலவு செய்தால் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கும் அனைவரை ஒரு இடத்துக்குள்ளே நாங்கள் கொண்டுவரக்கூடிய ஒரு சூழல் இன்று இருக்கின்றது என்று செல்வ சொல்ல வேண்டும். ஆனால் சரி, 1500 ரூபாய் கொடுத்துதான் கொண்டு போறீங்க. இன்று நான் சொன்ன இந்த மேச்சந்தரை பிரச்சனையை சம்பந்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தமடு மாவட்ட பிரதேசத்திலே 200க்கு மேலதிகமான நாட்கள் ஒரே இடத்திலே ஆர்ப்பாட்டத்தை ஈடுபட்டார்கள் என்னுடைய பன்னையாளர்கள். இன்று இந்த கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் அந்த பன்னையாளர்களை கடந்து தங்களுடைய மேஜர் நடக்கும் இடத்துக்கு போகும் காரணத்தால் அந்த பன்னையாளர் ஆர்ப்பாட்டம் இங்கே இருக்கும் பலர் அந்த பன்னையாளருடைய ஆர்ப்பாட்ட இடத்துக்கு போயிருப்பீங்க. அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் இடத்துக்கு முன்பாக ஒரு பஸ்ஸை போட்டு, பஸ் என்ற போலீஸ் பஸ், பஸ்ஸை போட்டு அந்த பன்னையாளருக்கு ரோட்டை தெரியாத பன்னையாளர்களை மறைந்து பயம் புள்ளியால் போற அவருக்கு பன்னையாளருக்கு முன்னால போற பயம் ரோட்டுக்கு கொண்டு நொறைய போட்டு, அதாவது அந்த ஒரு ஒரு போலீஸ்லேயே இருக்கு ஒரு விசாரணை பிரிவு ஒன்று, இந்த பொல்லு இந்த டியர் கேஸ் தண்ணீர் மெட்டல் அந்த தடுப்பு பிரிவு ஒரு 200 தடுப்பு பிரிவை கொடுத்து அந்த பன்னாளரை தங்கி ஆர்ப்பாட்டத்தை முடக்கி வைத்துதான் தங்களுடைய மேதிரணிகளுக்கு போறார். அவர் எதுக்காக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறார்கள்? அவர் இந்த மேச்சந்தரையை ஒரு மேச்சந்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்க வேண்டும் என்றதுக்காக போராடுறார்கள். தங்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கும் பெரும்பான்மை சமூகத்தை வெளியேற்ற வேண்டும் என்று போராடுறார்கள். தங்களுடைய கால்நடைகளுக்கு கொடுக்கிறதுக்கு புல்லும் இல்லை தண்ணீர் என்று போராடுறார்கள். இவ்வாறான ஒரு நிலையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி ஒரு பஸ்ஸை போட்டு, ஆனால் இவர்களுக்கும் இந்த ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களும் தொடர்பு இருக்கான் சந்தேகம் வருகிறது. என்றால் இந்த இதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்கின்ற பின்னாலே இந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க சந்தேகம் வருகிறது. சரி, கௌரவ அமைச்சர் நாகசிவானந்த அவர்கள் ஒரு சட்டத்தை கொடுத்திருந்தார், சுருக்கு வேலை பயன்படுத்தலாம், 600 கிலோமீட்டர் கரையில் இருந்து 600 கிலோமீட்டர் தள்ளிய. ஆனால் இன்று சுருக்கு வேலை என்றது என்னுடைய கிழக்கு மாகாணத்திலே ஒரு 200 மீட்டர் தள்ளி 0.5 இன்ச் கண் வைத்த வேலையை வைத்து இந்த மீன் பிடிக்கிறார்கள். எங்களுடைய மீனவர்களை முழுமையாக அறிந்து போய்கொண்டிருக்கின்றது. கரவணை தொழிலில் ஈடுபடுறவங்க மீனே இல்லை. அதே இருந்து பார்த்தீங்கன்னா தென் மாகாணத்தில் இருந்து இலங்கையில பல பிரதேசங்களில் இருந்து பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவைக்கூடிய மாவட்டங்களில் வந்து மீன்பிடி வியாபாரத்தில் ஈடுபடுறார்கள். நாங்கள் மட்டக்களப்பில் இருந்து பம்பாந்துறை போய் மீன் பிடிக்க விடுவாங்களா? நாங்கள் திருவண்ணாமலையில இருந்து மாத்திரையில போய் மீன் பிடிக்க விடுவாங்களா? புதிதாக சட்டங்களை கொண்டு இந்த பிரதேசங்களிலிருந்து பிரதேசம் விட்டு போய் மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வழங்குறதுக்கான முயற்சி நடந்து கொண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் எங்களுடைய மீனவர்கள் சொல்றாரு, வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து எங்களுடைய வளங்கள் எல்லாத்தையும் அள்ளி போட்டு போனால் நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கிறார். இதான் இன்றைக்கு எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டம் மட்டுமே இல்ல, வடக்கு கிழக்கு இருக்கும் அனைத்து மாவட்டங்களையும் இருக்கும் மீனவர்களின் நிலை இதுதான் எங்களுக்கு. சரி, நன்னீர் மீன் வருவோம் ராயல் பண்ணை செய்கிறார்கள், மீன் வளர்க்கும் என்றார்கள். வாகன பிரதேசத்தை அண்மையிலே கூட ராகவளம் என்ற பெயரிலே தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு காணிகள் வழங்குவதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கு. மாவட்ட அமைப்புகளுக்கும் கூட்டத்திலே பற்றி பேசுவதற்கு முயற்சித்தால் இல்லை, இது அடுத்த அடுத்த கூட்டத்திலே பேசலாம் என்று சொல்றார். மீன்பிடி என்று சொன்னால் இருக்கிற ஆறுகளை மறைத்து தன்னுடைய கட்சியினுடைய ஆதரவாளர்களுக்கு மீன் பிடிக்க விடுறார். மட்டக்களப்பிலே உப்போடை பிரதேசத்தை கூட நாங்கள் இவ்வாறானவர்களிடத்தை போய் பார்த்துள்ளோம், ஆத்தை மறைத்து மீன் வளர்க்கிறார்கள். 5 பேர் 10 பேர் தான் செய்கிறார்கள். அவர்களோட அரசியல் பின்னணி கட்சியினுடைய பின்னணியில செய்கிறார்கள். இதான் இன்றைய மீனவருடைய நிலை. இன்று வடக்கு கிழக்கிலே தொழிலாளர் என்று சொன்னால் விவசாயிகளை அழித்து விட்டார்கள், மீனவர்களை அழித்து விட்டார்கள். அடுத்தது கால்நடை. மயிலத்தவடு மாதவிடை மேய்ச்சிதலை மட்டுமல்ல, இன்று எங்களுடைய மாவட்டத்தில் பல இடங்களில் மேய்ச்சிதல் இருக்கின்றது. மன்னிக்கவன் எங்களுடைய மாகாணத்தில் எங்களுடைய திருவண்ணாமலை எடுத்து சொன்னால் வெறுகல்லை மாவிலாறு மேய்ச்சதரை, தம்பராமத்தை கடவானை மேய்ச்சதரை, அம்பாறை வட்டவான மேய்ச்சதரை, மட்டக்களப்பிலே கார்மலையினுடைய மேய்ச்சதரை, மட்டக்களப்பிலே மயிலத்தமடையினுடைய மேய்ச்சதரை, மட்டக்களப்பிலே என்னுடைய கிரிதவானுடைய மேய்ச்சதரை, மட்டக்களப்பிலே என்னுடைய திருவிழா குளத்திலே என்னுடைய மாடுமேயிற பிரதேசம், இது அனைத்தும் அரசாங்கத்திலே திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை அதிகரிக்கிற செயல்பாட்டால் இன்று இந்த மாவட்டத்திலே இந்த மாகாணத்திலே மேய்ச்சதரை இல்லாத நிலையிலே கால்நடைகள் முழுமையாக கால்நடை
அந்த கால்நடை தொழிலை நம்பி முழுமையாக அடித்து போறார்கள். இன்று இன்றொரு கச்சிந்திய மேதிரிகள் நடப்பது என்று நான் பார்த்திருந்தேன். எங்களுடைய மாவட்டத்தை எங்களுடைய தமிழரசு கட்சியை பொறுத்தளவிலே இங்கே வருகை தந்தவர்கள் கொடுத்தது ஒரு வடையும் பாலப்பும் ஒரு தண்ணி போட்டு, ஒரு வடையும் ஒரு பாலப்பும் தண்ணி போட்டு கொடுத்தனர். அதுவும் எங்களுடைய கட்சியில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து கொடுத்தனர். இன்றொரு மேதிரிகள் நடக்குது மட்டக்களப்பில், இன்னொரு இடத்துல மோட்டர் பைக் கொண்டு கொண்டு வந்தால் 1500 ரூபாய் மோட்டர் பைக்கு முழுமையாக பெட்ரோல் அடிச்சு கொடுப்பார்கள். மதியத்தில் சாப்பாடுக்கு பிரியாணி, இரவு குடிக்கிறதுக்கு என்ன கொடுத்திருப்பாங்க என்னன்னு தெரியாது, காப்பூத்தல அரைப்பூத்தல புல் பூத்தலான்னு தெரியாது. இரவு குடிக்கிறதுக்கு சாராயம் கொடுக்குறாங்க. ஆனா இந்த இந்த கூட்டத்துக்கு இங்கே வருகை தந்த இவருக்குமே 1 ரூபாய் காசு நாங்கள் கொடுக்கவில்லை, அவர்கள் தான் காசு கொடுக்குறாங்க. எங்களுக்கு எங்களுடைய கட்சி இலங்கை தமிழரசு கட்சி, இலங்கை தமிழரசு கட்சி மேதின கூட்டத்திலே இன்று எங்களுடைய 1000 கிட்டத்தட்ட 1000 மேதமா வந்தோம். எவருக்குமே 1 ரூபாய் செலவழிக்காமல் தான் எங்களுடைய கட்சியின் இந்த இந்த அளவு மக்கள் திரண்டு வந்தார்கள். எங்களுடைய கூட்டங்களில் இந்த அளவு மக்கள் 1 ரூபாய் செலவழிக்காமல் இந்த அளவு மக்கள் வருகை இருக்கின்றால் நாங்களும் செலவு செய்தால் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கும் அனைவரை ஒரு இடத்துக்குள்ளே நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இன்று இருக்கின்றது என்று செல்வம் சொல்ல வேண்டும். ஆனால் சரி, 1500 ரூபாய் கொடுத்துதான் கொண்டு போறீங்க. இன்று நான் சொன்ன இந்த மேச்சந்தரை பிரச்சனையை சம்பந்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்துமடு மாவட்ட பிரதேசத்திலே 200க்கு மேலதிகமான நாட்கள் ஒரே இடத்திலே ஆர்ப்பாட்டத்தை ஈடுபட்டார்கள். என்னுடைய பணியாளர்கள் இன்று இந்த கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் அந்த பணியாளர்களை கடந்து தங்களுடைய மேஜர் நடக்கும் இடத்துக்கு போகும் காரணத்தால் அந்த பணியாளர் ஆர்ப்பாட்டம் இங்கே இருக்கும் பலர் அந்த பணியாளருடைய ஆர்ப்பாட்ட இடத்துக்கு போயிருப்பீங்க. அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் இடத்துக்கு முன்பாக ஒரு பஸ்ஸை போட்டு, பஸ் என்றால் போலீஸ் பஸ், பஸ்ஸை போட்டு அந்த பணியாளருக்கு ரோட்டை தெரியாத பணியாளர்களை மறைந்து பயம் புள்ளியால் போட அவருக்கு பணியாளருக்கு முன்னால போ பயம் ரோட்டுக்கு கொண்டு நொறிய போட்டு, அதாவது அந்த ஒரு ஒரு போலீஸ்லே இருக்கு ஒரு விசாரணை பிரிவு, இந்த பொல்லு இந்த டியர் கேஸ் தண்ணீர் மெட்டல் அந்த தடுப்பு பிரிவு ஒரு 200 தடுப்பு பிரிவை கொண்டு அந்த பணியாளரை தந்து ஆர்ப்பாட்டத்தை முடக்கி வைத்துதான் தங்களுடைய மேதிரிகளுக்கு போறார். அவர் எதுக்காக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறார்கள்? அவர் இந்த மேச்சந்தரையை ஒரு மேச்சந்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்க வேண்டும் என்றதுக்காக போராடுறார்கள். தங்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கும் பெரும்பான்மை சமூகத்தை வெளியேற்ற வேண்டும் என்று போராடுறார்கள். தங்களுடைய கால்நடைகளுக்கு கொடுக்கிறதுக்கு புல்லும் இல்லை தண்ணீர் என்று போராடுறார்கள். இவ்வாறான ஒரு நிலையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி ஒரு பஸ்ஸை போட்டு காவல்துறையை பயன்படுத்தி பணியாளர்களை மறைத்து தங்களுடைய மேதிரி நிகழ்வுக்கு போறன்னு சொன்னார்கள். அந்த மேதிரி நிகழ்வு எவ்வாறான நிகழ்வு என்றதை இன்றைய அனைவரும் புரிந்து கொள்வார்கள். 1500 ரூபாய் கொடுத்து கூட இந்த மோட்டர் பைக்ல போன ஒரு சிலர் அந்த பணியாளர்களுக்கு மூச்செடுக்கிற அளவுக்கு போய் வரும் அளவுக்கு மோட்டார் சைக்கிளை வைத்து பின் டயரை சுழட்டி அந்த பணியாளர்களுக்கு மூச்செடுக்காத அளவுக்கு அந்த இடத்திலே நடந்து கொண்டுதான் போயிருக்கிறார்கள். 1500 ரூபாய் கிடைத்து பெட்ரோல் கிடைத்து கார் புக்கிங் கிடைத்தால் அப்படிதான் பணியாளர்கள் மூச்செடுக்க இல்லாத நிலையிலே பணியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப இன்று எங்களுடைய மேச்சந்தரை இழந்து 3வது பிரதானமான வாழ்வாதாரம் மீன்பிடி அழித்தாச்சு, விவசாயம் அழித்தாச்சு, கால்நடை இதையும் அழித்தாச்சு. அப்ப இன்று எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கும் வடகுண்டத்திலே இருக்கும் பிரதானமான வாழ்வாதாரத்தை அனைத்தையும் அழித்து போட்டு இன்று தமிழ் மக்களை எவ்வாறு வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? மீன்பிடி எடுத்தால் கெரிசினோய் மண்ணெண்ணெய் மண்ணனுடைய விலை எப்படியோ குறைத்திருக்கலாம். 360 ரூபாய் அமெரிக்கன் டாலர் போன நேரம் இருந்த மண்ணெண்ணெய் விட இப்ப கொஞ்சம் தான் குறையும். இன்னைக்கு அமெரிக்கன் டாலர் 60 ரூபாய் இந்த மீனவர்களுக்கு மண்ணெண்ணெய் கொடுக்க வேண்டும் என்று இருந்தால் எப்படியோ குறைத்திருக்கலாம். ஆனா அதை செய்யவில்லை. இன்று காலையிலேயும் கூட விலை குறைக்கப்பட்டபோது கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்காங்க. சரி, மீன்பிடியை அடித்திருக்கீங்க, விவசாயிகள் அடித்திருக்கீங்க, கால்நடை அடித்திருக்கீங்க, மிச்சம் இருக்கிற அரச தொழிலில் ஈடுபட்டவர்கள் இன்று எங்களுடைய ஆசிரியர் சங்கத்தினுடைய பிரதிநிதி பேசினார். இன்றைக்கு எங்களுடைய அபிவிருத்தி தலைவருடைய அபிவிருத்தி உத்தியோகத்தருடைய சங்கம் பேசியிருந்தாலும் அதை விட பலர் பேச வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் தமிழரசு கட்சி மேடையிலே வந்து பேசினால் பழிவாங்கப்படுவார் என்றதுக்காக பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். இன்று டெங்குக்காக இருக்கப்பட்ட டெங்கு சீசன் சொல்லப்பட்டவர்கள் 700-800 நாட்களாக வேலையில்லாமல் வீதியில் இருக்கிறார்கள்.
ப்ரொஜெக்ட் அசிஸ்டன்ட் முன்னாள் பாராளுமன்றத்தில் அவர்கள் வளமுறையில் ப்ரொஜெக்ட் அசிஸ்டன்ட் நியமனம், இன்னும் அவர்களை வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இன்றைக்குரிய கிராம செயலாளர்கள் சார்ந்த சொல்றார்கள், இந்த மேடையில வந்து எங்களுடைய தொண்டை பெரிய கலைக்கோடும் கூட இருக்கு, ஆனா நாங்க வர முடியாது என்ற எங்களை இடமாற்றி விடுவாங்க. இன்று ஹெல்த் அசிஸ்டன்ட்ஸ் சொல்றாரு தங்களுக்கு அந்த கிடைக்க வேண்டிய வேலை சலுகை இன்னும் இல்லாமல் இருக்கிற நிலை இருக்குன்னு சொல்றாரு. இப்படியே சொல்லிட்டு போலாம். இன்று ஆசிரியர்களுக்கு அந்த கொடுக்குற சம்பளம் வேலைக்கு போயிட்டு வருவதற்கு கூட போதாத நிலை. பெட்ரோல் அடிச்சால் மாதம் சம்பளம் முடிஞ்சு, டிவலப்மெண்ட் ஆபீசருக்கு போனா அந்த சம்பளம் முடிஞ்சு. இதுதான் இன்றைக்கு மீதி இருக்கிறவங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம். விவசாயம், மீன்பிடி, கால்நடை, அரசு தொழில் ஈடுபட்ட அனைத்தை அளித்த நிலையிலே இன்னும் 2024 ஆண்டு நாங்கள் மீதி நிகழ்வு இருக்கிறோம். நான் கூடுதலாக நேரம் பேசவில்லை, பேச விரும்பவில்லை, பேச விருப்பமான இன்றைக்கு பேசவில்லை. உண்மையிலே நாங்கள் அண்மையில 27 தந்தை செல்வாயுடைய 47 ஆண்டுகளுடைய நிகழ்வுக்கு மிக பிரமாண்டமான நிகழ்வு உண்டு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிலே பேசப்பட்ட சில விடயங்கள், தந்தை செல்வா அவர்கள் சொன்ன விடயங்கள், அவர் ரெண்டு விடயங்களை மிக முக்கியமாக சொல்லியிருக்கிறார். தமிழ் மக்களை பாதுகாப்பது என்று சொன்னால் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமையை நாங்கள் பெறுவதாக இருந்தால் ஒன்று எங்களுடைய மக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், இரண்டாவது எங்களுடைய மண்ணை பாதுகாக்க வேண்டும். இன்று நாங்கள் இன்று தமிழ் மக்கள் எங்களுடைய மண்ணை பாதுகாக்க முடியாத நிலை இருக்கிறோம். இன்று எங்களுடைய மக்களை நாங்கள் பாதுகாக்க முடியாத நிலை இருக்கிறோம். காணி அபகரி போல் அங்கங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இலுமினைட் ஒரு பக்கத்தால் அனுமதி வழங்க போறார்கள், ஒரு பக்கத்தால் ராஜ் வழக்கு கொண்டு போறார்கள், ஒரு பக்கத்திலே சிவில் பாதுகாப்பு பிரிவுக்கு முந்திரி நாட்டுறது என்று சொல்லி ஒரு பக்கத்தால் காணி கொடுக்கிறார்கள். தொல்பொருள் என்ற பெயரில் எங்களுடைய காணி அமைப்பு நடந்திருக்கு. ஃபாரஸ்டினுடைய செயல்பாட்டில் இன்று காணி அமைப்பு நடந்து கொண்டிருக்கு. இன்று காலையில கூட ஃபாரஸ்ட் பிரதேசத்துக்குள்ள பணியாளர்கள் சென்றதாக சொல்லி ரெண்டு பணியாளர்களை கைது செய்திருக்கிறார்கள். இவ்வாறு காணி அமைப்பு அரசாங்கத்துடைய அரசாணை கூட நடந்து கொண்டே இருக்கு. ஒரு பக்கத்தால் நாங்கள் காணி இழந்து கொண்டு போறோம், இன்னொரு பக்கத்தால் பார்த்தா இங்கே மக்களை நாங்கள் இழந்து கொண்டு போறோம். இன்று எங்களுடைய இளைஞர்களை இவரை பலருக்கு கேட்டார், உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? நான் கனடாவுக்கு போக விரும்புகிறேன், நான் பிரான்சுக்கு போக விரும்புகிறேன், நான் யூகே போக விரும்புகிறேன். இங்கே இருக்கிற சிலர் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள், அவர்களும் இந்த போற பட்டியலில் இருக்கிறார்கள் போல தெரிகிறது. இளைஞர்கள் இன்று வெளியேறுதான் இளமையாக இருக்கின்றது. இன்று இளைஞர் வெளிநாடு போன நிலையில் இருக்கிறார்கள். அவர் இவ்வாறான நிலையை நாங்கள் எங்களுடைய அரசியல் உரிமை பெறுவதாக இருந்தால் இந்த மக்களை மண்ணை பாதுகாக்க முடியாவிட்டால் அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய அரசியல் தீர்வை பெற்று நாங்கள் என்ன செய்ய போறோம் என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். இந்த இவ்வாறான ஒரு சூழலில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக நாங்கள் தமிழ் மக்கள், அது தமிழ் மக்களுக்கு தலைமைத்துவம் வழங்கும் தமிழரசு கட்சி மிக முக்கியமான தீர்மானங்களை நாங்கள் எதிர்வரும் காலத்தில் எடுக்க வேண்டும். இந்த எதிர்வரும் காலத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்றது. சில நேரம் சிலர் சொல்றார்கள் அடுத்த வாரம் பாராளுமன்றம் கிடைக்கப்படலாம் என்று சொல்றார்கள். பாராளுமன்ற தேர்தலோ ஜனாதிபதி தேர்தலோ வருமாக இருந்தால் எங்களுடைய கட்சி சில நெருக்கமான தீர்மானங்களை நாங்கள் எடுக்க வேண்டும். எங்களுடைய மக்களுடைய சார்பில் எங்களுடைய மண்ணை நாங்கள் பாதுகாக்க என்று சொன்னால் சில தீர்மானங்களை நாங்கள் எடுக்க வேண்டும். எங்களுடைய மக்களை வெளியேறுவது நாங்கள் எடுக்கவில்லை, சில நெருக்கமான தீர்மானங்களை நாங்கள் எடுக்க வேண்டும். இந்த வருடத்திலே நாங்கள் இந்த பிரதானமான தீர்மானங்களை எடுத்தால்தான் நாங்கள் எங்களுடைய மக்களை பாதுகாத்து எங்களுடைய மண்ணை பாதுகாத்து நாங்கள் எங்களுடைய அரசியல் தீர்வை பெறக்கூடிய வகையில் இருக்கும். இன்று மக்கள் பட்டகளுக்கு மாவட்டத்தில் இருக்கும் மக்கள் சிலர் கடந்த தேர்தலிலே 1,05,000 பேர் கிட்டத்தட்ட பல்வேறு கட்சிகளுக்கு வாக்களித்ததுள்ளாக இன்று 2 அமைச்சர்மேர் வந்திருக்கிறார்கள், ராஜா அமைச்சர் மேல். ஆனால் இன்றைக்குரிய மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறது என்று சொன்னால் அனைத்து அமைச்சர் பதவியிலும் வழக்குகளும் கிடைக்க வேண்டும். இலங்கையிலே இருக்கிற 19 சிறுச்சட்டம் கூட 30 மட்டுப்படுத்தப்பட்ட இந்த கேபினட் அமைச்சர் பதவியிலே வீதாசார அடிப்படையில் பார்த்தால் எத்தனை அமைச்சர் பதவியில் தமிழர்கள் கிடைக்கலாம். அமைச்சு பதவியில் மத்திய அரசாங்கத்தை அமைச்சு பதவியில் எடுப்பதில் கூட வீதாசார அடிப்படையில் பார்த்தால் எத்தனை அமைச்சு பதவியில் தமிழர்கள் கிடைக்கலாம். அமைச்சு பதவியில் மத்திய அரசாங்கத்தை அமைச்சு பதவியில் எடுப்பதில் கூட மக்களுடைய பிரச்சனை நாங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை. நாங்கள் ஒரு அர்த்தமுள்ள அதிகாரம் பயிரின் கூடத்தான் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கலாம். அரசியல் அதிகாரங்களுடைய கையிலே இருந்தால் தான் நாங்கள் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கலாம். அரசியல் அதிகாரம் என்று சொன்னால் சுதாரணமாக உதாரணமாக சொல்லுவோம், ஒரு மாகாண சபையாக இருக்கிறார், ஏதோ ஒரு வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு கட்டமைப்பாக இருக்கிறார். இந்த கட்டமைப்புக்கு நிச்சயமாக தமிழ் பேசும் தமிழர் தரப்பில் இருந்து ஒரு கல்வி அமைச்சர், ஒரு சுகாதார அமைச்சர், ஒரு நீர்ப்பாசன அமைச்சர், ஒரு போக்குவரத்துக்கான அமைச்சர், இவ்வாறான சகல துறையினருக்குமே தமிழ் தரப்பை சேர்ந்த அமைச்சர்கள் வந்தால் மட்டுமே தமிழ் மக்களுடைய பிரச்சனை நாங்கள் ஒட்டுமொத்த வடக்கு இருந்த பிரச்சனை தீர்க்கலாம். இல்லாவிட்டால்
ஒரு அமைச்சர் லக்னஸ் நிர்வாகம் பச்சையாக சொல்லுவோம், மீன் பிடித்துறை அமைச்சராக இருக்கிறார். இன்றைக்கு இவ்வளவு மீனவர்களுக்கு பிரச்சனை இருக்கு, தீர்க்கப்படக்கூடிய சூழல் இல்லை. அந்த வாயிலே நாங்கள் எங்களுடைய மக்கள் ஒன்றாக சேர்ந்து, இந்த தமிழரசு கட்சியில் இருக்கிற நாங்கள் ஒன்றாக சேர்ந்து, நாங்கள் மக்களுக்கு சரியான ஒரு எதிர்வரும் தேர்தலிலே எங்களுடைய மக்களை சரியான பாதையிலே, தேர்தலிலே நாங்கள் எங்களுடைய மக்களை சரியான பாதையை நாங்கள் கொண்டு செல்லாமல் விட்டால் நாங்கள் எங்களுடைய மக்களை விழுந்து இன்னும் ஒரு அளவு எங்களுடைய மண்ணை விழுந்து பொறுப்புகள் விடயத்திலையும் நாங்கள் மிகவும் கவனமாக நாங்கள் கையாள வேண்டும். இன்று ஈஸ்டர் குண்டுவெடிப்பு வந்ததுக்கு பிறகு ஆயர் கூட ராஜ்யத்தை சொல்ற சர்வதேச விசாரணை வேணும். நாங்களும் கூட சேர்த்து எங்களுடைய 2009 ஆண்டு முதல் 2009 இறுதி யுத்தத்திலே கொல்லப்பட்ட மக்களுக்கு நாங்கள் நீதி கற்க வேண்டும். நாங்கள் அவர்கள் சேர்ந்து பொறுப்பு கூட விடயத்தை நாங்கள் செயல்பட வேண்டும் என்றால் இன்று நீதி கேட்டுக் கொண்டிருக்கிற மக்கள் வயசு வயசாளி வயசு முதிர்ச்சி அடைந்து இறந்து ஒரு நிலை வந்திருக்கு. இன்னும் காலப்போக்கில் நீதி கேட்டு அந்த மக்களுடைய குழந்தைகள் தான் பெறுவார்கள். இதான் இன்றைய தமிழ் மக்களுடைய நிலை. சிலருடனே கேட்கலாம், தமிழரசு கட்சியிலே பல பிரச்சனை இருக்கின்றது, நீங்கள் தமிழரசு கட்சியை பற்றி பேசுகிறீர்கள். தமிழரசு கட்சியிலே நீதிமன்றம் கூட தடை செய்து இருக்கிறது, மகாநாடுக்கும் அந்த நிர்வாகத்திற்கு மட்டும்தான், கட்சியிலே வேறு எந்த தடையும் இல்லை. நாளைக்கு ஒரு தேர்தல் வந்தால் இலங்கை தமிழரசு கட்சி தேர்தலில் போட்டி போடலாம். இன்று எங்களுடைய தலைவர், புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஸ்ரீதரன் அவர்கள் முன்னுதாரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தை கட்டியமைத்துக் கொண்டிருக்கிறார். பல கூட்டங்கள் நடக்கின்றது, அன்னை பூமதி அம்மாவின் ஏற்பாடு செய்ய பிரமாண்டமாக நடந்தது. இன்று கிளிநொச்சியிலே மாபெரும் ஒரு மேதிரி நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலையில் எங்களுடைய கோதாசன் ஐயா மாவட்ட தலைவர் 47வது தந்தை சேதாவுடைய நினைவு தினத்தை ஒரு 1500 பேரை எடுத்து ஒரு பிரமாண்டமாக நடத்தினர். நாங்கள் வட்டக்கிழக்கு மாவட்டத்தில் மாவட்டங்களின் தீர்மானத்தின் அடிப்படையிலே மேதிரி நிகழ்வு மிக பிரமாண்டமாக நடத்திருக்கிறோம். ஏன் கட்சியை நாங்கள் பலப்படுத்த வேண்டும்? இதுல ஒரு சிலர் நினைக்கலாம், இல்லை கட்சி நீதிமன்றத்தில் இருக்கும் அப்படின்னா நாங்கள் கட்சி முழுமையாக உடங்கி போய்விட்டோம், கட்சி முழுமையாக உடங்கி போவதில்லை. கட்சியிலே வழக்கு, கட்சியை சேர்ந்த ஒரு கட்சிக்கு எதிராக வழக்கு போட்டு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. ஆனால் அதுக்கென்று சொல்லி கட்சியிலே எந்த செயல்பாடுக்கும் தடை இல்லை. நாங்கள் கட்சியிலே இன்று எந்த செயல்பாடும் என்று சொன்னால், நான் சொன்ன விடயங்களை தவித்து, அந்த மாநாடு முக்கிய விஷயங்களை தவித்து கட்சியில கூட்டங்கள் நடத்தலாம், கட்சி மத்திய குழு கூடலாம், கட்சி அரசியல் குழு கூடலாம், கட்சி தேர்தலில் முகம் கொடுக்கலாம், எதுவும் செய்யலாம். அவ்வாறான நிலையில் கட்சியிலே உண்மையான தொண்டர்கள், கட்சியில் உண்மையான பெற்றுள்ளவர்கள் மாவட்டத்துடைய நிலையை கருத்தில் எடுத்து நாங்கள் இவ்வாறான செயல்பாடுகளை தொடர்ந்திருக்கிறோம் என்றால் எங்கள் கட்சியை பலப்படுத்த வேண்டும். அந்த வகையில் தான் இந்த மேதின நிகழ்வும் மிக பிரமாண்டமான ஒரு ஏற்பாடு. நான் நினைக்கிறேன் மிக நீண்ட நாளைக்கு பிறகு கட்சியிலே நாளைக்கு இவ்வாறாக ஒரு பேரணியிலே ஊர்வலமாக வந்து அது ஒருவா நான் மீண்டும் சொல்றேன், ஒருவா காசு செலவழிக்காமல் நாங்கள் இவ்வளவு மக்களை திரட்டி எடுத்திருக்கிறோம் சொன்னால் மக்கள் கட்சியிலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் தான் பொறுப்புள்ளவர்களாக இந்த கட்சியிலே இருந்த விடயங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்றதை உடல் அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் 3 ஆசனங்களை நாங்கள் பெறக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கிக் கொள்வோம். எங்க ஒரு 2 பேர் தான் 3 சீட்டு வரும் என்று கைத்தட்டின போது மெட்டாங்க வேண்டாம் அவர் 3 சீட்டு. 3 ஆசனங்களை நாங்கள் மக்கள் மாவட்டத்தை அடுத்த தேர்தல் எடுத்தவர்கள் நிச்சயமாக மக்கள் பல அதிருப்தியில் இருக்கிறார்கள். எங்களுடைய கடந்த காலத்திலே எதிராக வாக்களித்தவர்கள் மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அபாரான ஒரு சிந்தனை, நான் இன்னும் பல விடயங்கள் நான் பழமையாக ஒரு நாளும் எழுதிட்டு வரல. இன்றைக்கு நாங்கள் எழுதிட்டு வந்த நான் பல விடயங்களை பேச வேண்டும் என்று, ஆனால் இருந்தாலும் கூட நேரத்தை கருத்தில் எடுத்து நான் கூடுதலான நேரம் நான் இதைவிட பேச விரும்பவில்லை. இறுதியாக பெரிய கண்டாறு வட்டார படைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, நாங்கள் அனைவரும் ஒன்றாக நேர்ந்து கை தட்டி என்னுடைய பெரிய கண்டாறு கோட்டை கண்டாறு வட்டார படைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். என்னால் இந்த மேதின கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாங்கள் மாவட்டங்களில் இருந்து ஒரு சில இடங்களை பற்றி பேசுவோம், இல்லை அங்க முடியாது இந்த முடியாது சொன்னார்கள். நான் சொன்ன ஒரே ஒரு அம்சம் இருக்கு, பெரிய கல்லார் அகலத்துக்கு கோல் எடுப்பன் நிச்சயமாக வரும் என்று சொல்லுவார். கோல் எடுத்து நான் சொன்னேன், ஐயா நான் ஸ்பீக்கர் போர்டு போட்டு கயப்பேன், இந்த பெரிய கல்லாரத்தை இந்த மேதின கேள்வி செய்யலாம், ஒரு பிரச்சனை என்ன செய்ய வேணும் என்று சொல்ல கேட்ப செய்ய வேணும் என்று சொல்ல அவ்வளவுதான் ஐயன் சொன்னாங்க. அதனைத் தொடர்ந்து எங்களுடைய மகளிர் அணி தலைவி மற்றும் எங்களுடைய கோட்டைக்காலர் வட்டாரத்தை சேர்ந்த ரஞ்சினியா இவர்கள் இருவரும் முனைந்து இந்த பிரதேசத்திலே கூட்டங்களை நடத்தி, வட்டாரத்தில் கூட்டம் நடத்தி, பிரதேசங்களில் கூட்டம் நடத்தி, தொகுதிகளை கூட்டம் நடத்தி, வட்டாரத்து கண்டு மகளிர் அணியை கட்டமைப்பு உருவாக்கி, பிரதேசத்துக்கு கண்டு மகளிர் அணி இளைஞர் அணி கட்டமைப்பு உருவாக்கி, நாடுகள் கடந்த ஒரு 3 வாரமாக இரவு பகலாக உழைத்துத்தான்
இங்கு இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை கண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே உண்மையிலே இந்த பெரிய கல்லால் கோட்டை கல்லால்